சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பாக வேட்பாளரை களமிறக்குவது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியுடன் முக்கிய நிர்வாகிகள் இது தொடர்பாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வரும் ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடைபெறுவது நமக்கு தெரியும். இந்நிலையில் திமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் அவர்களுடைய வேட்பாளர்களை அறிவித்திருக்கின்றன. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இன்னும் வேட்பாளரை அறிவிக்கவில்லை என்ற விமர்சனம் இருந்து வந்த நிலையில் தற்போது அது தொடர்பாக கட்சி அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைகிறார். ராஜ்குமார், வேட்பாளரை விரைந்து அறிவித்து விடுவார்களா? யாரெல்லாம், யாருடைய பெயரெல்லாம் பரிசீலனையில் இருக்கிறது? திலகவதி, இடைத்தேர்தல் தொடர்பாக தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் முக்கிய நிர்வாகிகள் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய கட்சி தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, ஜெயக்குமார், சி வி சண்முகம் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் இடைத்தேர்தலை அதிமுக எதிர்கொள்வது தொடர்பாகவும், குறிப்பாக அதிமுகவினுடைய வேட்பாளர் அறிவிப்பு தொடர்பாக உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று வேட்பாளர் பொறுத்தவரை ஏற்கனவே விக்கிரவாண்டி தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முத்தமிழ் செல்வன் வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கட்சி தரப்பில் இருந்து சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே விக்கிரவாண்டி தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக முத்தமிழ் செல்வன் இருக்கிறார். குறிப்பாக கடந்த 2019ஆம் ஆண்டு ஏற்கனவே முத்தமிழ் செல்வன் போட்டியிட்ட பொழுது அதிமுக சார்பில் 44,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அப்போது அவர் வெற்றி பெற்றார். எனவே இந்த முறையும் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் பொழுது அதிமுகவுடைய வேட்பாளர் அறிவிப்பு மட்டுமில்லாமல் இடைத்தேர்தலுக்கான பணிகளும், அதே போன்று அதிமுகவுடைய வியூகங்கள், மற்ற நடவடிக்கை பரப்புரை உள்ளிட்ட அனைத்து விதமான நடவடிக்கைகள் குறித்து தற்பொழுது இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த கூட்டமானது இன்னும் 1 மணி நேரம் நடக்கலாம் என்று தெரிகிறது. தற்பொழுது அதன் அடிப்படையில் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தினுடைய முடிவுகளுக்கு பிறகு வேட்பாளர் அறிவிப்பும், அதே போன்று இடைத்தேர்தலுக்காக அதிமுக தலைமையிலிருந்து பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அறிவிப்புகள் குறித்து வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திலகவதி, விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய வலிமை என்ன ராஜ்குமார் அந்த தொகுதியில? விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே, அதாவது அதிமுக வந்து விக்கிரவாண்டி தொகுதியில் இதற்கு முன்னதாக ஒரு முறை வெற்றி பெற்று இருக்கிறது. அதாவது 2007ஆம் ஆண்டுக்கு பிறகு, விக்கிரவாண்டி தொகுதி உருவானதற்கு பிறகு அதிமுக ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போன்று கூட்டணியில் இருக்கும் பொழுது, அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது மார்க்சிஸ்ட் கட்சி ஏற்கனவே ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போன்று அந்த இடத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் கணிசமான அளவுக்கு நடவடிக்கையும், அதே போன்று முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் இருக்கக்கூடிய மாவட்டம். எனவே இடைத்தேர்தலில் கடும் போட்டி ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கை அடிப்படையில் அதனுடைய வியூகத்தை அதிமுக தலைமை திட்டமிட்டிருக்கிறாங்க. எனவே அதன் அடிப்படையில் தற்பொழுது இடைத்தேர்தலை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கை, வேட்பாளர் அறிவிப்பு, குறிப்பாக பரப்புரை, இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி தொகுதிக்கான தேர்தல் பொறுப்பாளர் நியமனம் உள்ளிட்ட அனைத்து விதமான நடவடிக்கையிலும் அதிமுக தலைமை திட்டமிட்டு வராங்க. இந்த கூட்டத்திற்கு பிறகு பொறுப்பாளர் அறிவிப்பு உள்ளிட்ட அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திலகுடி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.